அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் பரணி இலக்கியங்கள் என்ற தலைப்பில் பரணி இலக்கியத்தினுடைய வரையறை, பரணி இலக்கியத்தினுடைய இலக்கணம், பரணி இலக்கியத்தினுடைய தோற்றம், பரணி இலக்கியத்தினுடைய அமைப்பு முறைகள் மற்றும் சில பரணி இலக்கிய நூல்களுடைய குறிப்புகளை பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் பள்ளு இலக்கியங்கள் என்னும் தலைப்பில் பள்ளு இலக்கியத்தினுடைய வரையறை, பள்ளு இலக்கியத்தினுடைய இலக்கணம், பள்ளு இலக்கியத்தினுடைய தோற்றம், பள்ளு இலக்கியத்தினுடைய அமைப்பு முறை மற்றும் சில பள்ளு இலக்கிய நூல்களை பற்றிய குறிப்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்போது பள்ளு இலக்கியத்தினுடைய வரையறையை நாம் பார்க்கலாம். உழவுத் தொழிலுக்கு சிறந்த அல்லது ஏற்ற இடமாக திகழ்வது மருத நிலமாகும். இந்த மருத நிலமானது உழவுத் தொழிலுக்கு ஏற்றவாறு நீர் நிறைந்த பகுதிகளை உடையது. அதாவது பள்ளமான இடங்களில் நீரானது தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகளை உடையதுதான் மருத நிலமாகும். இந்த பள்ளமான இடங்களில் வேலை செய்வோரை பள்ளர் என்று குறிப்பிடுவர். இந்த பள்ளர்கள் பாடும் பாடல்கள் தான் பள்ளு என்றும் வழங்குகின்றனர். பள்ளு என்பது பள்ளர்கள் எனப்படும் ஒரு சாதி மக்களின் வாழ்க்கை முறைகளை கதைப்போக்கில் விளக்கி கூறும் நாடக இலக்கியமே பள்ளு இலக்கியமாகும். பள்ளு இலக்கியத்திற்கு பள்ளு நாடகம், பள்ளு மூவகை தமிழ், பல் ஏசல், பல்லிசை என்று வேறு பெயர்களும் வழங்கப்படுகின்றன. பள்ளு இலக்கியத்தினுடைய இலக்கணத்தை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். சிற்றிலக்கிய வகைகளுக்கு இலக்கணத்தை கூறுகின்ற பாட்டியல் நூல்கள் பல்வேறு சிற்றிலக்கிய வகைகளுக்கு இலக்கணங்களை கூறியுள்ளன. ஆனால் எந்த ஒரு பாட்டியல் நூலும் இந்த பள்ளு என்ற இலக்கியத்திற்கு இலக்கணத்தை கூறவில்லை. ஆயினும் பன்னிரு பாட்டியலானது புலவர் கூறி அவன் வாலிய என்று அகன் வயல் தொழிலை உணர்ந்தனல் எனவரும் ஈரைந்தும் உளத்திப்பாட்டே என்று உளத்திப்பாட்டிற்கு இலக்கணம் கூறியுள்ளது. உளத்திப்பாட்டு என்பது உழவு பெண்களின் பாடல் என்பது பொருளாகும். பாட்டியல் நூல்களில் ஒன்றான நவநீத பாட்டியல் நூலில் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட பல பாடல்கள் அதில் காணப்படுகின்றன. அப்பாடல்களில் நான்கு பாடல்களில் மட்டும் உளத்திப்பாட்டு என்றால் என்ன என்று விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. உளத்திப்பாட்டினை விளக்கி கூறுவதோடு மட்டுமல்லாமல் இவை பள்ளுவுக்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிடுகின்றன. பாடுமது செவ்விதிர் உளத்திப்பாட்டு பள்ளும் என்பர் என்று நவநீத பாட்டியலில் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட அந்த நான்கு பாடல்களில் இந்த அடிகள் இடம்பெறுகின்றன. ஆகவே உளத்திப்பாட்டிற்கு கூறப்பட்ட இலக்கணம்தான் பிற்காலத்தில் பள்ளு இலக்கியத்திற்கு இலக்கணமாக அமைந்துள்ளதை இதன் மூலம் அறிய முடிகின்றது. பள்ளு இலக்கியத்தினுடைய தோற்றத்தை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். பள்ளு இலக்கியமானது கிபி 16 நூற்றாண்டில் தான் முகிழ்த்தது. அதாவது பள்ளு என்னும் ஒரு தனி இலக்கிய வகையாக 16 நூற்றாண்டில் தோற்றம் பெற்றது என்று நாம் கூறலாம். இப்பள்ளு இலக்கியம் முழு வடிவம் பெறுவதற்கு முன்னாலேயே தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கண இலக்கியங்களில் பள்ளு இலக்கியத்திற்கான கூறுகள், அதாவது கருக்கள், வித்துக்கள் என்று சொல்லலாம், அவை காணப்படுகின்றன. இந்த பள்ளு இலக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக அமைவது உளத்திப்பாட்டு என்றும் கூறலாம். தொல்காப்பியத்தில் செய்யுளியலில் சேரி மொழியால் செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றின் புலனென மொழிப புலன் உணர்ந்தோரே என்று என்வகை வனப்புல் புலன் என்னும் வனப்பிற்கு தொல்காப்பியர் இலக்கணத்தை குறிப்பிட்டுள்ளார். இதற்கு உரை வகுத்த இளம்புறனார் சேரி மொழியாவது பாடி மாற்றங்கள், தொழிலாளர், எளியோர் முதலிய பாமர மக்கள் வழங்கும் வழக்கு சொற்கள், அந்த வழக்கு சொல்லினாலே தொகுத்து ஆராய வேண்டாமல் விளங்குவது புலன் என்று உரை வகுத்துள்ளார். பாமர மக்கள் வழக்கு சொல்லாலே ஆடியும் பாடியும் நடத்துகின்ற நாடக செய்யல்தான் புலன் இலக்கியம் என்று உரை வகுத்துள்ளார். சிலப்பதிகாரமானது வயலும் வயல் சார்ந்த இடமான மருத நிலத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறைகளை கூறுவதை காண முடிகிறது. இளங்கோவடிகள் ஏர்மங்கலம், முகவை பாட்டு என்பனவற்றை நாடுகான் காதியில் குறிப்பிட்டுள்ளார். ஏர்மங்கலம் என்பது உழவர்கள் முதன் முதலில் ஓர் நல்ல நாளில் ஏரை பூட்டி உளத் தொடங்குவர். இதற்கு பொன்னேர் பூட்டுதல் என்றும் கூறுவர். பொன்னேர் பூட்டி நின்ற உழவர்கள் தம் உழவு கருவியாகிய ஏரை வாழ்த்தி பயிர்கள் நன்றாக விளையுமாறு வேண்டி பாடுகின்ற பாடலை
ஏர்மங்கலமாகும். முகவைப்பாட்டு என்பது வயல்வெளிகளில் நன்றாக விளைந்த நெற்பயிர்களை உழவர்கள் அறுவடை செய்வர். அவ்வாறு அறுவடை செய்த நெற்பயிர்களை உழவர்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து அதை பரப்பி அதன் மீது மாடுகளை மிதிக்கச் செய்து நெல்லையும் வைக்கோலையும் தனித்தனியே பிரித்தெடுப்பர். அவ்வாறு செய்யும்போது உழவர்கள் பாடுகின்ற பாடலே முகவை பாட்டாகும். சிலப்பதிகாரம் சுட்டிய ஏர்மங்கலம் முகவை பாட்டு என்பன உழவர்களின் வாழ்க்கையே காட்டுகின்றன. உழவர் பற்றிய செய்திகளும் உளத்திப்பாட்டு முதலிய வழக்காறுகளும் பாட்டும் கூத்துமாக அமைந்த பல்லு என்ற சிற்றிலக்கிய வகை தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தன எனலாம். பழங்காலத்தில் உழவு தொழிலில் ஈடுபட்ட பல்லர் பல்லியர்களின் வாழ்க்கை முறையை ஒட்டிய கூத்துக்கலைகள் பாட்டும் தாளமும் பொருந்த அவர்களால் ஆடப்பட்டு வந்தன. இந்த பாடல்களையும் ஆட்டங்களையும் கவனித்து மகிழ்ந்த புலவர்கள் இதை இலக்கியமாக உருவாக்கலாம் என்று எண்ணிய எண்ணத்தின் விளைவே பல்லு என்ற இலக்கியம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது என்று கூறுவர். பல்லு இலக்கியத்தினுடைய அமைப்பு முறையை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு இலக்கியமும் ஏதாவது அமைப்பு முறையை பெற்று இயற்றப்பட்டுள்ளன. பிள்ளைத்தமிழ் என்றால் 10 பருவங்களை அமைத்து பாடுவது, பரணி இலக்கியங்கள் என்றால் 10 முதல் 13 உறுப்புகளை வைத்து பாடுவது என்பது போல இப்பல்லு இலக்கியமும் சில பகுதிகளை அமைத்து பாடப்பட்டுள்ளது. அவை காப்புச்செய்யுள், மூத்த பள்ளி அறிமுகம், இளைய பள்ளி அறிமுகம், குடும்பன் வரவும் பெருமையும், நாட்டு வளம், நகர் வளம், மலை வேண்டி இறைவனை தொழுதல், மலை வருவதற்கான அறிகுறிகள், ஆற்றில் வெள்ளம் வருதல், ஐவகை நிலங்களில் பாய்ந்து வளம் செழித்தல், பண்ணை தலைவன் வருகை, பல்லன் பண்ணை செயல் பற்றி கூறுதல், மூத்த பள்ளி முறையிடுதல், பல்லனை தொழுவில் மாட்டல், பல்லன் புலம்பல், பல்லன் மேல் காலை பாய்தல், பள்ளியர்கள் வருந்துதல், உழவன் எழுதல், விதைவளம் கூறுதல், நாற்று நடுதல், செப்பம் செய்தல், நெல் அளத்தல், பள்ளியர் ஒருவரை ஒருவர் ஏசுதல், இறுதியில் அனைவரும் ஒன்றாதல் முதலான பகுதிகளை கொண்டு ஏற்றப்படுவதே இப்பள்ளு இலக்கியமாகும். இப்போது பள்ளு இலக்கிய நூல்களை பற்றி நாம் பார்க்கலாம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் அதிக எண்ணிக்கையில் முகிழ்த்த வகையாக திகழ்கின்ற இலக்கியமாக பள்ளு இலக்கியம் விளங்குகின்றது. முக்கூடர் பல்லு, திருமலை முருகன் பல்லு, திருவாரூர் பல்லு, பராலை விநாயகர் பல்லு, செண்பகராமன் பல்லு, தென்காசி பல்லு, பையாபுரி பல்லு என்று ஏராளமான பள்ளு இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. பள்ளு இலக்கியத்தை எண்ணிக்கையை எண்ணி அறிய முடியாது என்பதை நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்ற பழமொழி நமக்கு உணர்த்துகிறது. அந்த அளவிற்கு பள்ளு இலக்கியங்கள் பல்கி பெருகி காணப்படுகின்றன. இப்போது முக்கூடர் பல்லு நூலை பற்றி நாம் பார்க்கலாம். பள்ளு இலக்கியங்களுள் இலக்கிய சுவையும் கற்பனை வளமும் கொண்டு திகழும் நூல்களுள் தலையாயதாக கருதப்படுவது முக்கூடர் பல்லாகும். திருநெல்வேலிக்கு வடகிழக்கில் சித்ரா நதி, கோதண்டராம நதி ஆகிய இரு நதிகளும் தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் இடத்திற்கு முக்கூடல் என்று பெயர் வழங்குவர். இம்முக்கூடலில் எழுந்தருளியிருக்கின்ற அழகர் என்னும் தெய்வத்தின் மீது பாடப்பட்டதே இம்முக்கூடர் பல்லு இலக்கியமாகும். இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. இருப்பினும் எண்ணாயின புலவர் என்பவர் இயற்றியிருக்கலாம் என்று சிலரும் கருதுவர். இந்நூலின் காலம் கிபி 17 நூற்றாண்டாகும். இந்நூல் சிந்து கலிப்பா என்னும் இருவகை பாக்களால் பாடப்பட்டுள்ளது. அடுத்ததாக திருமலை முருகன் பல்லு. தென்பாண்டி நாட்டில் அமைந்துள்ள திருமலை நகரில் கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமானை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டதே திருமலை முருகன் பல்லு ஆகும். இந்நூலின் ஆசிரியர் பெரியவர் கவிராயர் என்பவராவர். இந்நூலின் காலம் கிபி 17 நூற்றாண்டு ஆகும். இந்நூல் கலிப்பாவும் கலித்துறை பாவினமும் கும்மி பாடல், சந்த விருத்த பாடல், சிந்து பாடல், அருசீர் ஆசிரிய விருத்தம், என்சீர் ஆசிரிய விருத்தம் என்னும் பா வகைகளால் கலந்து பாடப்பட்டுள்ளது. அடுத்ததாக பராலை விநாயகர் பல்லு. இலங்கையில் பராலை என்னும் இடத்தில்
அருள் பாலிக்கின்ற விநாயகரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டதே பராளை விநாயகர் பல்லு இலக்கியமாகும். இந்நூலின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. இந்நூலின் ஆசிரியர் சின்னத்தம்பி புலவர் என்பவராவர். பல்லு இலக்கியத்தினுடைய அமைப்பு முறைகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் குலமுறை கிளத்தல் என்னும் புதிய பகுதி இந்நூலில் அமைந்துள்ளது. அப்பகுதியில் சிவபெருமானும் உமையம்மையும் திருமண நிகழ்விற்கு பின்னர் களிரும் பிடியும் புணர்ந்ததை பார்க்கின்றனர். அவ்வாறு பார்த்த அவர்கள் களிரும் பிடியுமாய் மாறி புணர்ந்த நிலையில் தோன்றியவரே விநாயகர் என்னும் புராண செய்தி இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது திருக்குறுகூர் பல்லு. பொதுவாக பல்லு நூல்கள் அனைத்தும் இறைவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதாகும். அதிலிருந்து இந்நூல் முற்றிலும் மாறுபட்டது. ஏனெனில் இந்நூல் நம்மாழ்வாரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. நம்மாழ்வாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் சகோட புலவராவார். இந்நூலின் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டாகும். பல்லு இலக்கியத்திற்கு சொல்லப்பட்ட அமைப்பு முறைகள் அனைத்தையும் முழுமையாக பெற்று இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வையாபுரி பல்லு. வையாபுரி என்னும் நாட்டின் பெயரால் வழங்கப்பட்ட பல்லு நூல் இதுவாகும். வையாவிக்கோ வேல் மன்னனால் ஆளப்பட்ட சிறப்புடைய இந்நாட்டின் தலைநகரும் வையாபுரி என பெயர் பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் சின்னோவையன் என்பவராவார். இந்நூலில் ஒரே நாட்டைச் சார்ந்த இரு பள்ளியர்கள் இடம்பெறுகின்றனர். அவ்வாறு இடம்பெறும்போது ஒரு பள்ளி நாட்டு வளத்தையும் மற்றொருத்தி நகர் வளத்தையும் கூறுவதாக அமைந்துள்ளது. இம்மாதிரியான அமைப்பு முறை வேறு எந்த பல்லு நூல்களிலும் காணப்படவில்லை. உழவு தொழிலை செய்கின்ற பல்லர் பள்ளியர்களின் வாழ்க்கை முறைகளை, அதாவது அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை முறையை கதைப்போக்கில் கூறும் நோக்கத்திற்காகவே இந்த பல்லு இலக்கியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்போது நாம் காணொலி வகுப்பினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துள்ளோம். முதல் வகுப்பில் சிற்றிலக்கியங்களின் தோற்றம் அறிமுகம் என்ற தலைப்பிலும், இரண்டாம் வகுப்பில் பாட்டியல் நூல்களும் சிற்றிலக்கியங்களும் என்ற தலைப்பிலும், மூன்றாம் வகுப்பில் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் என்ற தலைப்பிலும், நான்காம் வகுப்பில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்ற தலைப்பிலும், ஐந்தாம் வகுப்பில் உலா இலக்கியங்கள் என்ற தலைப்பிலும், ஆறாம் வகுப்பில் தூது இலக்கியங்கள் என்ற தலைப்பிலும், ஏழாம் வகுப்பில் பரணி இலக்கியங்கள் என்ற தலைப்பிலும், எட்டாம் வகுப்பில் பல்லு இலக்கியங்கள் என்ற தலைப்பிலும் சிற்றிலக்கியங்கள் குறித்த நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த காணொளி காட்சி தொகுப்பின் மூலமாக உங்களுக்கு சிற்றிலக்கியங்கள் என்றால் என்ன, சிற்றிலக்கியங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன, ஒவ்வொரு இலக்கியங்களும் எவ்வாறு எதற்காக படைக்கப்பட்டன என்பதை பற்றியன சிற்றிலக்கியங்கள் குறித்த ஒரு அடிப்படை செய்திகள் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.